வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர், ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ஸ்கவுட்டிங்கில் ப்ராமிஸ் என்பதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய வேர்ல்டு வைடு எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸ்கவுட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் தான் பேசிக்கான ஒன்று. ஏன்னு சொன்னால், அந்த சிறு வயதிலேயே அவன் ஸ்கவுட்டிங்கில் சேரும் பொழுது ஒரு ப்ராமிஸ் அவனை எடுத்துக்கிட்டு உள்ளே சேர்ந்தான்னா அது ஒரு லைஃப் டைம் அவனுக்கு கமிட்மெண்ட்டாக அவனை ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். பேடன் பவல் சாரண இயக்கத்தை துவங்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராமிஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். பேடன் பவல் நினைத்தது இங்கிலாந்து சிறுவர்களுக்கான சாரணியம் என்பது தான் ஆரம்பித்து அந்த நாட்டினுடைய பண்பாட்டுக்கு ஏற்றவாறு தன்னுடைய ப்ராமிஸை வச்சிருந்தார். காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சாரண இயக்கம் விரிவடைகிறது, பல்வேறு நாடுகளுக்கு பரவுகிறது. அப்பொழுது எதில் ஒரு சிக்கல் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராமிஸில் உள்ள ஒரு சில வார்த்தைகள், டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி என்பதில் மாறுபாடுகள் வந்தது. ஏன்னு சொன்னால், பேடன் பவல் ஏற்படுத்திய அந்த ப்ராமிஸில் பார்த்தீங்கன்னா, டியூட்டி டு காட் அண்ட் டு த கிங் அண்ட் டு த கியூன் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும். ஏன்னா அவங்க இங்கிலாந்து நாட்டினுடைய பாரம்பரியப்படி. ஆனால் இது எல்லா நாடுகளுக்கும் இது பொருந்தாமல் போனதுனால அவர் என்ன பண்ணார், அதுக்கு ஒரு விலக்களித்தார். இப்போ அவர் காலத்திலேயே அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணார். இந்த டு த கிங்ன்றதுக்கு பதிலாக டு த கண்ட்ரின்னு மாற்றிக்கலான்னு அவரே ஆரம்பித்து ரிலாக்ஸ் பண்ணார் அந்த ப்ராசஸில். காலப்போக்கில் இப்போ நிறைய மாற்றங்கள், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்கவுட் மூமெண்ட்டே நிறைய மாற்றங்களை, ரிலாக்ஸேஷனை இந்த ப்ராமிஸில் அறிவித்திருக்கிறார். என்ன அறிவித்திருக்குன்னா, இந்த ப்ராமிஸ் லா இவைகளில் அந்தந்த ஃபெய்த்துக்கு ஏற்றவாறு, ரிலீஜனுக்கு ஏற்றவாறு, கண்ட்ரிக்கு ஏற்றவாறு தாங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற உரிமையை கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் பல நாடுகளில் இந்த ப்ராமிஸில் சொல்லக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய சொற்கள் அவங்க கண்ட்ரி ரிலீஜனுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். இது அட்மிசபிள், இது நடைமுறையில் இருக்கிறது. இதை நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்துருக்குறாங்க. எந்த மதத்தை பின்பற்றுகிறானோ, எந்த ஃபெய்த்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காடுங்கிற வார்த்தைகளை வேறு வார்த்தைகளை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. அப்புறம் அதற்கு மேலாக போய் என்ன பண்ணுறாங்க, ஏத்திஸ்ட், எந்த இதுலையுமே ஃபெய்த் இல்லாதவங்களுக்கு கூட சாரண இயக்கத்தில் இடம் இருக்கிறது, அதுக்கு தகுந்த வார்த்தைகள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பாருங்க. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உறுதிமொழியிலே சொல்லப்பட்ட இந்த காடுங்கிற வார்த்தையோ அல்லது கண்ட்ரி த கிங்கிற வார்த்தைகளோ முக்கியமல்ல. அதை விட எது முக்கியம், சிறுவர்கள் சிறுமிகள் ஸ்கவுட்டிங் கைடிங் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கணும், உள்ளே வரணும், அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஸ்கில்ஸை கடைப்பிடித்து கொள்ள வேண்டும், அவங்க அதுக்கு ஸ்கவுட்டிங்கில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கணுங்கிறது தான் முக்கியம். அப்போ ஸ்கவுட்டிங் ஓரியன்டாக ஆயிடுச்சு பாரு. அதனால் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வேணாம்னு சொல்லலை, அவங்கவுங்க இறை நம்பிக்கையை ஃபாலோ பண்ணலாம். இதற்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவர்களுக்கும் சாரண இயக்கம் உண்டு என்பதை இந்த நிலைகள் எல்லாம் எடுத்துக்காட்டுகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, டியூட்டி டு காட் அண்ட் மை கண்ட்ரி என்ற வரிகளில் இந்த காட் என்கிற சொல்லுக்கு பதிலாக தர்மா என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு மாற்றி அமைச்சிருக்காங்க. என்னென்பர்களே, இந்த நமது சாரண இயக்கத்தினுடைய இந்த உறுதிமொழியினை, ப்ராமிஸை சரியாக புரிந்து கொண்டு அதை வரக்கூடிய சந்ததிகளுக்கு
சொல்லி நிறைய சிறுவர் சிறுமிகளை சாரணை இயக்கத்தில் சேர்த்து பயனடையுமாறு நாம் செய்வோம். வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.